பறக்கும் திசையேது அந்த பறவறியாது, உறவும் புரியாது, அது உனக்கும் தெரியாது. நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழிக்காயும், மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும், காலம் வரும் வேளையில காத்திருப்ப பெண்மையில, சேதி வரும் உண்மையில தேதி சொல்வே கண்ணால. அன்பாக வாழ்ந்து அன்பாக வந்தார்.
அவருடைய தாயார் அவருக்கு உதவியாக இருந்தார். பயப்படுத்தா ஜெயம்மா தீர்ந்தாங்க. ஒரு தாய் எல்லாமே சொல்லப்பா, தாய் தகுந்த எதுவுமே இல்லை. நான் சொல்லப்பா தாய் வந்து புரிய கோயில், அந்த கோயில் தான் அங்கும் சரி அந்த பிள்ளை ஆறு பிள்ளையா சரி அந்த அம்மா எப்படி எல்லாம் வந்துக்குவாங்க. அந்த வயசுல சின்ன அப்போ தாக்கு சொன்ன போல கம்மி தங்கம் அந்த 300 ரூபாய் 800 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துல 6 புள்ள 10 புள்ள வந்துருந்தான் இந்த அம்மா. இன்னைக்கு அதே போல நல்ல மருமகள் எடுத்திருக்காங்க, நல்ல மருமகள் எடுத்து இந்த குடும்பத்தை நல்ல மாதிரி வழிநடத்துறாங்க. அந்த அம்மாவுடைய பணியாளர்கள் வந்து திடீர்ப்பா சேர்த்துக்கிறாங்க. ஒரு சிப்பி இல்லை, ஒரு மேல்நடி இல்லை, ஒரு இரும்பு இல்லை, ஒரு பீப்பு இல்லை, ஒரு சுகர் இல்லை. அது பார்க்கல அந்த அம்மாவுக்கு நல்ல சார் அன்புடைய சர்வீஸ் அவருடைய அப்பாவுடைய சர்வீஸ் சாந்தியுடைய சர்வீஸ் இந்த ஊருக்கு தேவை. போகாது கவுன்சிலர்ல என்னென்ன வேலை செய்யறாரு அன்பு எவ்வளோ வேலை செய்யணும்னு எம்எல்ஏ கிட்ட சண்டை போடுவாங்க. அவர் எங்களுக்கு கொடுக்கல அம்மா அந்த பக்கத்தை பயணம் கொடுக்குறாங்க. போடல நாங்களே எங்கே கொடுக்கிற வேலையில் முன்சாம் பண்ணுறது வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் அதுதான் அன்புதா முன்சாமிதா அவங்க பாஸ் பண்ணுறது தெரியல. இருந்தாலும் அவரு ஓர வந்து சிந்தா கொடுத்தா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சிந்தா கொடுக்கணும் வேலையில். ஏன்னா நாங்கள் எங்கள் மனு போய் எங்களுக்கு சொல்லணும் அவருக்கு என்ன அப்படின்னா தெரியும். நான் எம்எல்ஏ 6 சூழலுக்கு 6 லெட்டர் தலைவர்கள் இல்லைன்னு விட்டேன். இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ பிள்ளைகளுக்கும் எம்எல்ஏக்கு சேவை செய்கிறோம், எம்எல்ஏ கூட துணையாக இருக்கிறோம். நானும் சரி நல்ல முன்சாமிங்கிற தயார் சேர்ந்தது மகி நாங்கள்லாம் வந்து காங்கிரஸுக்கு பொங்கல வாங்கிருக்கிறோம். அதே போல் 50 லட்சத்துல பொங்கல வாங்கிருக்கிறோம். தொடர்ந்து அவர் பாடப்பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இங்கே அதிக நேரம் பேசுறதுக்கு விரும்பவில்லை. அவருடைய ரைட்டு மோதல் ரைட்டை விட நீங்கள் நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அம்மா இல்லைன்றது ஒரு குறை வெட்டியாங்களுக்கு நீங்கள் பிள்ளைங்கிட்ட அப்பா கிட்ட நல்ல மாதிரி நடந்து அன்பு நடக்கணும்னு கேட்டு ஒரு வாய்ப்பளித்த துணைப்பாருக்கு நன்றி. எங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஆனந்த உடல்களை கொடுத்த உடல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நம்ம ஃபாதர் நான் எப்போ அப்படின்னா சொல்லுவேன் ஃபாதர் இந்த 5 வயசுல எத்தனை பேருக்கு பூஜை பண்ணி வையாண்டு பேசுகிறது தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை ரைட் பண்ணிடுறாரு, ரைட்டு பண்ணிடுறாரு. இந்த ஆயுர்வேதம் ஒன்றே இல்லை சந்தோஷப்படணும். ஏன்னா 83 வயசுல வந்து ஒருத்தருக்கு தொல்லை கொடுக்காம அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 10,000 கட்டணும், அந்த ஹாஸ்பிட்டல் 20,000 கட்டணும் தூக்கி தெரியுதுன்னு யார சொல்றேன். அருமையா கடவுள் வந்து நீ செஞ்சிருக்க உண்மையான பூஜைக்கு உண்மையான பக்திக்கு உண்மையா லவ் பண்றதுக்கு நிச்சயமா உண்மையா நீ லவ் பண்றதுக்கு அந்த அம்மா வந்து நல்ல சாவு சார்ந்துருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்ற அன்புனாக்கா அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க பேர் அடிக்கிறாரு ரொம்ப அன்பு இருக்கு. அன்புனா அன்புதான். அதே மாதிரி எங்க கவுன்சிலர் அக்கா சாந்தேகர் கூட ரொம்ப அன்பு. அவங்க பெற்ற புரியுங்க இருப்பாரு பொண்ணுதான் நம்மளுக்கு பொண்ணு புரியும் கூட அப்படி கிடைக்காது. வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி சாப்பிட வெளியூடா இருக்கு. அந்த மாதிரி அன்புனாக்கா அந்த அன்பு இந்த குடும்பத்தில் இருக்கு. அவங்களுக்கு கடவுள் வந்து டவுனில் வெளி கொடுக்கல, தமிழ் பிள்ளைங்க கொடுக்கல, வேற பிள்ளைகள பறக்கல. ஆனா இங்க இருந்து இந்த மக்கள் மனசுல எம்எல்ஏ செல்லும் போடுற மாதிரி எல்லாரும் மனசுல அன்பா இருக்காங்க பாரு. அதுதான் வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட். ஆனா நம்ம ஐயா வந்து கரெக்டா ஜெயலட்சுமி அப்படின்றத லட்சுமி கரெக்ட் பண்றாரு ஐயா. அதனாலதான் உங்களுக்கு கடைசியா போறாங்க பாரு. அவங்க எல்லாரும் வழியனுப்புறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிலைய கொடுத்துருக்காரு. ஒன்று அவர் பேக் போட்டு வந்துவார் சாமியை புக் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஐயா என் வீட்டு சாமிச்சு மாட்டாக்கா இப்ப போயிடலாம். அந்த மாதிரி இந்த மைசுக்கு ஏற்ற சாமியார். ஆனால் புரியல ரொம்ப நல்லா பண்ணுவார். புரியலன்னா கூட இந்த சடங்கெல்லாம் கூட
இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சாவுகளுக்கு வந்து தப்பு தப்பா பூஜை பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. கடைசி காலத்துல அவரு நின்று நிதானிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி யாருன்னா அவருக்கு நோட்படாது, இவரு நோட்படுறாரு. ஏய் சுமாரே அப்படி இல்லை, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வழி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி கிஃப்ட் யாருக்கு கிடையாது. ஐயா நீ 100 வருஷம் வாழ்ந்த ஐயா, இந்த வட்டாரத்துக்கு நிச்சயமா சொல்றேன், நீ 100 வருஷம் வாழ்ந்தீனாக்கா இந்த வட்டாரத்துல உங்களுக்கு நான் செலவு வைக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், ஏன்னா நீ செஞ்சிருக்க சேவை அப்படி மனுஷன் உயிரோடு இருக்கிற இடத்துல கூப்பிட்டு பிரியாணி போடுறது இல்லை. அவன் செட்டப்பிலையும் வாயிலையும் இது தலையில சீக்கிரம் தேய்ச்சி இந்த மஞ்சள் குங்க வச்சு பூஜை பண்ணி அவர் வழி அனுப்பியிருப்பாரு. அதுதான் கிரேட். இப்போ வாரியர் வந்து பசங்களுக்கு எல்லாம் வந்து படிப்பு கற்றுக் அந்த படிப்பு தான் நம்ம காப்பாற்றுறது. அந்த படிப்பு நான் வேலை செய்ய முடியாது. அது வந்து அந்த கடவுள் சொல்றவர்களுக்கும் எழுத்தறை விட்டவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணி புண்ணியாசனம் பண்ணி இந்த மாதிரி அனுப்புறது பெரிய பாக்கியம். நமக்கு சொத்து இல்லை, தொகை இல்லை. மாமியார் மருமகள் இந்த லைவில் நல்லா பேசுனாங்க, ஐயா எல்லாம் பேசுறாங்க. எப்படி பேசுனாங்கன்னாக்கா அன்பு இருக்கு, சொத்து இல்லை கூட அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக நீங்க அன்புன்ற அந்த அன்பனுக்கு பேர் வச்சுக்கிறப்பாரு. அவர் எல்லார்கிட்ட இருந்தாலும் எந்த காங்கிரஸ்காரர் வருவாங்க, பழைய காங்கிரஸ் இருக்கு, வேற அங்க இருக்கு இந்த காங்கிரஸ் இருக்கு. மேலும் சொல்ல கணிக்கு நேரத்துக்கு ஒரு நேரத்தில் ஒரு மரத்தில் கலையை வெட்டி விட்டுருவாங்க. வேறு இருக்கும் புதுசாக கணிக்கு நல்லா வரும். அந்த மாதிரி புதுசாக நாங்களும் ஒரு கலை இல்லையா கலை. அந்த வேலுக்கு இது கவலைப்படாதீங்க, யார் வரலன்னாலும் அவ்வளோ இருக்காரு. ஆனால் அவரு வரலன்னா நான் ரொம்ப திட்டு இருப்பேன், பழைய காங்கிரஸ் காரே வரல அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னைக்கும் நாங்கள் காங்கிரஸ் காரணத்துல லைன் எவ்வளோ அன்பு. நான் நிறைய பேரும் பார்த்துருக்குறேன், ஐயாங்களும் பார்த்துருக்குறேன், அவர் பார்த்துருக்கேன். வந்தா கூட எவ்வளோ உதவி விடுறாங்கனாக்கா அவர் அன்பன் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா நடந்துருக்காரு, உங்க குடும்பம் நல்லா நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துறேன்னா, நம்மளுக்கு ஒரு சாவைனாக்கா அந்த சாவு வந்து கடவுள் மாதிரி பூஜை பண்றோம், பட்டாசு வெடிக்கிறோம், தேடி ஜொலிக்கிறோம், திருவிழி கூட அழகம் பண்றோம். நம்ம கோலார் தங்கவாயில தான் பேண்ட் ஆயிடுச்சு, டான்ஸ் ஆயிடு, அது ஒரு நாள் வச்சு நைட்டு பதினே வச்சு அந்த சாவுக்கு மயிலை கூப்பிட்டு யாரு சாத்தினாலும் நம்ம கோலார் தங்கவாயில் தான். இந்த தங்கவாயில விட வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம தான் வந்திருக்கோம் அவங்க ஆசையினால, அவங்க அன்புனால. இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செஞ்சுட்டு கண்டிப்பா சாப்பிட்டு போனோன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். யாரும் சாப்பிடாத போவாதுங்க, அது ஒரு பிரசாதம் மாதிரி. அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடணும் வேண்டி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம். இன்னைக்கு உலக போற்றக்கூடிய தாயாருடைய புகழ் பாடக்கூடிய நாள் இன்னைக்கு மகளிர் தினம். அதனால உலகத்தில் இருக்கிற தாய்க்கெல்லாம் நான் நன்றி சொல்லும் போதும் யார் தாய்க்கு உலகத்தில் இருக்கிற தாய்கள் லேடிஸ் நன்றி சொல்லுவாங்களோ அப்படி இருக்கும்போதும் இங்க நான் நீங்க நினைக்கலாம் செஞ்சுட்ட பிறகு இந்த காலேஜில் ரெண்டாவது இந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கிறது இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு போடுறோம், அவசரப்படுறோம். எல்லோரும் வந்து இந்த டைம்ல வந்து யோசிக்கணும். இந்த தாயுடைய நினைவு 84 ஆகிடுச்சு, அம்மாவுக்கு சாவதுக்கு 2 நாள் இருக்கும்போது 84 ஆக போகுது. அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் என் மதிப்புன மேலான காங்கிரஸ் தலைவர் டி ஜெய்பாலையா அவர்கள், அதே போல முனிசிபாலிட்டி நகரமன்ற தலைவர் வள்ளல் என்று பெயர் எடுத்த வள்ளல் முனுசாமி ஐயா அவர்களே, அதே போல எங்க அம்மா ஆறுதல் உரையில் கலந்து கொண்ட என்னுடைய பஞ்சாயத்து தலைவர் ஐயா இயேசுபாலம் ஐயா அவர்களே, செக்ரட்டரி என் வீட்டின் பக்கத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் எத்ராஜன் அவர்களே, அதே போல இந்த லைனின் பெரியவர் அண்ணன் என் பாசமிக அண்ணன் அண்ணன் கோபால அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த பகுதி ஆண்டக்கூடிய அண்ணன் எம் வில்சனன் அவர்களே, எக்ஸ் கவுன்சிலர் கலைவாணி அவர்களே, சிறந்த முறையில் எல்லோரும் வீட்டிலும் ஆறுதல் சொல்லி அவரால் முடிந்த உதவியை பண்ண என் அண்ணன் புண்ணியமூர்த்தி அண்ணன் அவர்களே, என்னோடு பழகிய கவுன்சிலர்
சார்பில் புரட்சித்து வாழ் கவுன்சிலர் தயாசங்கரன் அவர்களே, எதிரி கவுன்சிலர் மையண்ணன் அவர்களே, எட்டாவது வார்டு கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் தங்கராஜ் அண்ணன் அவர்களே, மீடியோ கார்டு வந்திருக்கிறீங்களோ, பொதுமக்கள் வந்திருக்கிறீங்களோ, எல்லோருக்கும் என்னுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சுன்னா எங்க அம்மா மேல்லோகத்திலேயே வாழ்வாங்க, நாங்களும் அவங்க பையனால நானும் வாழ போறேன். இதெல்லாம் பொய்யான உலகம், நிரந்தரமான உலகம் மேல்லோகம் தான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்னை எங்க அம்மா எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்களோ மீண்டும் எங்க அம்மா குழுவே போய் நான் சேர்ந்துருவேன். இன்னைக்கு தாயினுடைய தினம். அந்த தாயினுடைய தினத்துல எங்க அம்மா, அவங்க கூட பிறந்த சகோதரர் சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் என் தாய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.